வணக்கம் மாணவர்களே, இந்த வீடியோவில் 12 வகுப்பு கணிதம் அத்தியாயம் 10 சாதாரண வகைக்கெழு சமன்பாடுகள். இதில் எடுத்துக்காட்டு 10 இல் 17 பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, தீர்க்க. எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 3y² இன்டூ டிஎக்ஸ் பிளஸ் 2xy இன்டூ டிஒய் ஈக்குவல் டு 0. இதனுடைய தீர்வு, அதாவது டிஒய் பை டிஎக்ஸை நம்ம நீக்கி மதிப்பை கண்டுபிடிக்கணும், தீர்வை கண்டுபிடிக்கணும். நம்ம முதல்ல டிஒய் பை டிஎக்ஸை கண்டுபிடிப்போம். அப்போ இது இடது பக்கம் இருக்கட்டும், இதை வலது பக்கம் கொண்டு போயிடுவோம். பாருங்கள், இது இடது பக்கம் இருக்குது 2xy இன்டூ டிஒய், இது வலது பக்கம் வரும், மைனஸாக மாறும். மைனஸ் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 3y² இன்டூ டிஎக்ஸு. நமக்கு டிஒய் டிஎக்ஸ் வேணும் இல்லையா? அப்போ இந்த டிஒய் அப்படி இருக்கட்டும், இந்த டிஎக்ஸ் இங்கே வந்தால் வகுத்தலாக மாறும், சரியா? ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 3y², எந்த மாற்றமும் இல்லை. இந்த 2xy இங்கே வந்தால் என்னவோ மாறும், வகுத்தலாக மாறும், 2xy, சரியா? இப்போ பாருங்கள், இதனுடைய அடுக்கு என்ன இருக்குது பாருங்கள், இங்கே எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது, இங்கே ஒய் ஸ்கொயர் இருக்குது, அப்போ அடுக்கு 2. இதோட அடுக்கு என்ன பாருங்கள், பெருக்கல் இருக்குது. நம்ம அடுக்கு மட்டும்தான் பார்க்க போகிறோம், இதோட அடுக்கு 1, இதோட அடுக்கு 1, அப்போது 2 இல்லையா? எல்லா உறுப்போட அடுக்கும் 2 இருக்குது. அப்போ இது வந்து என்னது, சமபடித்தான சார்பு, சமபடித்தான சார்பு, ஹோமோஜீனியஸ் ஈக்குவேஷன். சமபடித்தான சமன்பாடுன்னு எழுதினாலும் சரி, இல்லை சார்புன்னு எழுதினாலும் சரி, ரெண்டும் ஒன்று தான், சமபடித்தான சமன்பாடு. இந்த மாதிரி சமபடித்தான சமன்பாடு வந்துச்சுன்னா ஒரு சின்ன பிரதிநிதி முறை என்ன அப்படின்னா, y ஈக்குவல் டு vx-னு தான் எடுக்கணும். vx எங்க, சரியா? இப்படி எடுத்தால் தான் நம்ம விடையை கொண்டு வர முடியும். இப்போது இதை நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம், வகையிட போகிறோம். y-ஐ x-ஐ பொறுத்து வகையிட்டோம்னா dy பை dx ஈக்குவல் டு, இந்த இடத்துல யூவி ஃபார்ம்லாம் பயன்படுத்த போகிறோம். என்ன ஃபார்ம்லா, யூவி த ஹோல் டேஷ் ஈக்குவல் டு யூவி டேஸ் ப்ளஸ் வி யூ டேஸ். இது u, இது v. பாருங்கள், யூவை நம்ம அப்படியே வச்சுக்கணும், v-யை அப்படியே வச்சுக்கிட்டு x-ஐ x-ஐ பொறுத்த வகையிட்டால் 1 ப்ளஸ் v அப்படியே வச்சுக்கணும், v-ன்றது x-ஐ அப்படியே வச்சுக்கணும். dv-யை நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா dv பை dx. அப்போது இந்த இடத்துல நமக்கு dy பை dx-ஓட மதிப்பு என்ன பாருங்கள், 1-ஐ v-யும் பெருக்கணும், v தான் எக்ஸ் இன்ட்டு டிவி பை டிஎக்ஸு. இப்போ இதை கொண்டு போய் இங்கே பிரதியிட போகிறோம். பிரதி இல்லாமல் பாருங்கள், டிஒய் பை டிஎக்ஸ் இங்கே தான் ஆரம்பிக்க போகிறோம். டிஒய் பை டிஎக்ஸுக்கு பதிலாக வி ப்ளஸ் எக்ஸ் இன்ட்டு டிவி பை டிஎக்ஸு ஈக்குவல் டு மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் அப்படியே வந்துடும், மைனஸ் 3 அப்படியே வந்துடும். ஒய் பாருங்கள், ஒய்க்கு பதிலாக நம்ம என்ன பண்ணும், விஎக்ஸு, ஒய்க்கு பதிலாக விஎக்ஸ், இங்கே ஸ்கொயர் இருக்குது. அப்போ என்ன வரும், வி ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர், வி ஒய் இருக்க இடத்துல விஎக்ஸு, இங்கே ஒய் ஸ்கொயர் இருக்குது. அப்போ என்ன செய்யணும், ஸ்கொயர் பண்ணி எழுதணும், எழுதிட்டோம். பை பை 2 அப்படியே வந்துடும், எக்ஸு அப்படியே வந்துடும், ஒய் இருக்கா, ஒய்க்கு பதில் என்ன பண்ணணும், விஎக்ஸு. இப்போ பாருங்கள், ஈக்குவல் டு இதிலேருந்து எக்ஸை எக்ஸ் ஸ்கொயரை பொதுவாக எடுத்துருவோமா, எக்ஸ் ஸ்கொயரை நம்ம பொதுவாக எடுத்துட்டோம். அப்போ இந்த இடத்துல 1, இங்கே மைனஸ் 3 வி ஸ்கொயர் இருக்கும், பை இந்த இடத்துல பாருங்கள் 2 அப்படியே வந்துடும், வி அப்படியே வந்துடும், எக்ஸை எக்ஸை பெருக்குன்னா எக்ஸ் ஸ்கொயர். இப்போ இது கேன்சல் ஆகும் பாருங்கள், எக்ஸ் ஸ்கொயரும் எக்ஸ் ஸ்கொயரும் கேன்சல் ஆயிரும். மிச்சம் என்ன இருக்குது பாருங்கள், இது மட்டும்தான் மிச்சம் இருக்குது. மைனஸை உள்ளே பெருக்கிடுவோமா பாருங்கள், மைனஸ் 1 மைனஸை மைனஸ் பெருக்கணும், ப்ளஸ் 3 வி ஸ்கொயர் பை 2 வி, இது மட்டும்தான் மிச்சம் இருக்குது. இடது பக்கத்தில் என்ன இருக்குது, வி ப்ளஸ் எக்ஸ் இன்ட்டு டிவி பை டிஎக்ஸ். இப்போது இந்த வி எந்த பக்கம் கொண்டு வந்துடுவோம், அப்போ எக்ஸ் இன்ட்டு டிவி பை டிஎக்ஸ் ஈக்குவல் டு, இதை மாற்றி எழுதிக்கலாமா, 3 வி ஸ்கொயர் மைனஸ் 1 எழுதிக்கலாம், பை 2 வி, 2 1 தான் சரியா, ப்ளஸ் வி இங்கே வந்தால் மைனஸ் வி, வி மீன்ஸ் மைனஸ் இங்கே வி பை 1 அர்த்தம், பகுதியில் எதுமேலாம் 1 இருக்க அர்த்தம் சரியா. இதுக்கு குறுக்கு பெருக்கல், 2 வியும் 1 பெருக்கினா 2 வி, குறுக்க பெருங்க 1 3 வி ஸ்கொயர் மைனஸ் 1 அதே தான் வரும், மைனஸ் 2 அப்படியே வந்துடுமா, இது 2 பெருக்க போகிறோம், 2 அப்படியே வந்துடும், வியும் வியும் பெருக்குனா வி ஸ்கொயர் ஈக்குவல் டு, இப்போ பாருங்கள் 3 வி ஸ்கொயர்லேருந்து 2 வி ஸ்கொயர் கழிச்சுனா 1 வி ஸ்கொயர் மைனஸ் 1 பை 2 வி. இங்கே என்ன இருக்குது, எக்ஸ் இன்ட்டு டிவி பை டிஎக்ஸ் இருக்குது சரியா. இப்போ பாருங்கள், நம்ம தனித்தனியாக பிரிக்கலாம், இந்த வி இருக்கிறது தனியாக, எக்ஸ் இருக்க தனியாக நம்ம பிரிக்கலாம். இப்போது எக்ஸ் இன்ட்டு டிவி ஈக்குவல் டு வி ஸ்கொயர் மைனஸ் 1/2 வி இன்ட்டு டிஎக்ஸ், டிஎக்ஸ் இந்த மாதிரி கொண்டு வந்தாச்சு. இப்போ பாருங்கள்,
இது அப்படியே இந்த பக்கம் வந்தால் தலைகீழ மாறுமா, இது வந்து பின்னம், இந்த பக்கம் வந்தால் தலைகீழ மாறும். இரண்டு வி பை வி ஸ்கொயர் மைனஸ் ஒன்று இன்டு டிவி, இந்த எக்ஸ் அங்கே போனால் வகுத்தலாம் மாறிடும், டிஎக்ஸ் பை எக்ஸு, டிஎக்ஸ் பை எக்ஸ். இப்போ பாருங்கள் நம்ம ஈஸியாக தொகையிட்டலாம், பாருங்கள் விலாம் ஒரு பக்கம் எக்ஸ்லாம் ஒரு பக்கம் வந்துடுச்சு. அப்போ இந்த இடத்துல தொகையிட போகிறோம் இன்டகரல். இந்த பகுதியை வகையிடும்போது தொகுதி வந்துச்சுன்னா நமக்கு ஈஸியாக இருக்கும். பாருங்கள் வி ஸ்கொயரை நம்ம வகையிட்டோம்னா ரெண்டு வி மைனஸ் மாறிலியை வகையிட்டால் ஜீரோ, அப்போ ரெண்டு வி மைனஸ் ஜீரோ ரெண்டு வி, கரெக்டாக வந்துடுச்சா? அப்போ இதனுடைய தொகையீடு என்ன அப்படின்னா லாக், லாக் ஆஃப் மாடுலஸ் ஆஃப் வி ஸ்கொயர் மைனஸ் ஒன்று ஈக்குவல் டு, அதே மாதிரி தான் இதுக்கு முன்னாடி இதுமாதிரிலாம் ஒன்று இருக்கிறது தான். அப்போது எக்ஸை நம்ம வகையிட்டால் எக்ஸை எக்ஸை பொறுத்த வகையிட்டால் ஒன்று, அப்போது பகுதியை வகையிடும்போது தொகுதி வருது. அப்போ என்ன செய்யணும், லாக் போட்டு பகுதியில் இருக்கிறத அப்படியே எழுதணும். எல்லாத்துலேயும் லாக் இருக்கா, அப்போ மாறிலியை சேர்க்கணும், மாறிலியை சேர்க்கும் போதும் லாக் சி, லாக் சி, சரியா? இப்போ பாருங்கள் லாக் ஆஃப் இந்த இடத்துல வி ஸ்கொயர் மைனஸ் ஒன்று, இங்கே பாருங்கள் ரெண்டு ப்ளஸில் இருக்கா, அப்போ ப்ளஸில் இருந்துச்சுன்னா நம்ம பெருக்கல் எழுதலாம், மடக்கை விதியாக தான். லாக் ஆஃப் மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் சின்னு எழுதினாலும் சரி இல்லை சி எக்ஸ்னு எழுதினாலும் சரி ரெண்டும் ஒன்று தான், ரெண்டு பக்கமும் லாக் இருக்குது. நம்ம ஆண்டி லாக் எடுக்கும்போது எதிர் மடக்கு எடுக்கும்போது கேன்சல் ஆயிரும், அப்போ உள்ளே இருக்கிறது மட்டும்தான் நமக்கு வரும். உள்ளே இருக்கிறதுக்கு நம்ம மதிப்பை மாற்றணும், அதாவது வி இருக்க இடத்துக்கு என்ன மாற்றணும் பாருங்கள், இங்கே வாங்க, ஒய் இருக்க இடத்துக்கு வி எக்ஸ் மாற்றணும். இப்போ நமக்கு வி வரக்கூடாது, எக்ஸ்ஒய் மட்டும்தான் வரணும். அப்போ பாருங்கள் ஒய்யே இந்த எக்ஸ் இங்கே போனால் பெருக்கலாம் மாறும் ஈக்குவல் டு வி. அப்போ வி இருக்கிறது என்ன மாற்றிடணும், ஒய் பை எக்ஸ்னு மாற்றணும், மாற்றிடலாமா? பாருங்கள் இந்த இடத்துல நமக்கு என்ன வரும், விக்கு பதிலாக ஒய் பை எக்ஸு இங்கே ஸ்கொயர் இருக்குது, அப்போ இதை அப்படியே ஸ்கொயர் பண்ணிக்கங்க, ஒய் ஸ்கொயர் பை எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒன்று ஈக்குவல் டு, இங்கே லாக் கேன்சல் என்ன வந்துடும், சிஎக்ஸ் மட்டும் வரும், சரியா? இப்போது இந்த மாடுலஸை நம்ம நீக்கிறோம்னா ஏதாவது ஒரு பக்கம் ப்ளஸ் ஆர் மைனஸ் போட்டுக்கிட்டால் போதும், மாடுலஸை நீக்க போகிறேன். இப்போ பாருங்கள் இந்த இடத்துல ஒன்று இருக்குது, குறுக்கு பெருக்கு எடுத்துருமா, ஒன்றையும் எக்ஸ் ஸ்கொயரும் பேருனா எக்ஸ், குறுக்கு பெருங்க ஒன்றையும் ஒய் ஸ்கொயரும் பேருனா ஒய் ஸ்கொயர் மைனஸ் ஒன்றையும் எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு, மாடுலஸை நீக்கிட்டோம் அப்போ ப்ளஸ் ஆர் மைனஸ் சிஎக்ஸு. லாஸ்ட் ஸ்டெப் ஆன்சர் பாருங்கள், ஒய் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் சி, அப்படியே வந்துடும். எக்ஸ் ஸ்கொயர் இங்கே வகுத்தல் இருக்குது, இங்கே வந்தால் பெருக்கலாக மாறும், இங்கே ஏற்கனவே ஒரு எக்ஸ் இருக்குது. அப்போ எக்ஸ் ஸ்கொயரை எக்ஸையும் பெருனா எக்ஸின் அடுக்கு மூணு. நீங்கள் இப்படியே விட்டுட்டாலும் சரி புக்கில் என்ன செஞ்சுருப்பாங்க அப்படின்னா, இந்த ஒய் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் எந்த மாற்றமும் இல்லை ஈக்குவல் டு இந்த ப்ளஸ் ஆர் மைனஸ் சி இருக்கு இல்லையா, இதுக்கு பதிலாக வேறு ஒரு மாறிலையே நம்ம மாற்றிக்கலாம், கேன்னு கூட மாற்றிக்கலாம், கே எக்ஸின் அடுக்கு மூணு. இந்த ப்ளஸ் ஆர் மைனஸ் இருக்கு இல்லையா, அதுக்கு பதிலாக கே, ப்ளஸ் ஆர் மைனஸ்ன்றது ஒரு மாறிலி தான், கேயும் ஒரு மாறி தான், எதை மாற்றினாலும் தப்பு கிடையாது, புக்கில் இந்த மாதிரி மாற்றி வச்சுருப்பாங்க, சரியா? அவ்வளோதான், இந்த கணக்கு முடிந்தது, நன்றி.